1940களில் ஆண்கள் மட்டுமே ஆதிக்கம் செலுத்தின மல்யுத்த போட்டிகளில் ஹமிதா பானு என்ற பெண் முதல் முறையாக கால் எடுத்து வைக்கிறாங்க. 1954 பஞ்சாபை சேர்ந்த மல்யுத்த வீரரையும் கொல்கத்தாவை சேர்ந்த மற்றொரு வீரரையும் தோக்கடிச்சு நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கிறாங்க. அடுத்தடுத்து பல ஆண் போட்டியாளர்களை தோக்கடிச்சு யாராலையும் வீழ்த்த முடியாத ஒரு வீராங்கனையா வளம் வராங்க. இவங்க ஒரு நாளைக்கு மட்டும் 8 லிட்டர் பால், 2 லிட்டர் பழச்சாறு மற்றும் 3 பிளேட் பிரியாணி சாப்பிடுவதா செய்திகள் வெளிவர துவங்குது. இதையடுத்து நாடு முழுவதும் உள்ள மக்கள் இவங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு நாட்டுல எவ்வளவு ஆதரவு இருந்துச்சோ அதே அளவு எதிர்ப்பும் இருந்துச்சு. மீண்டும் ஒரு ஆண் போட்டியாளரை வீழ்த்திய போது எதிர்த்தரப்பினர் இவங்க மேல கற்களை வீசி தாக்குதல் நடத்துறாங்க. தனது பயிற்சியாளர் தாக்கியதுல ஹமிதாவுக்கு கால்கள் முறிஞ்சு போகுது. இந்த சம்பவத்தில இருந்து ஹமிதாவால நடக்க முடியாம போயிடுது. ஒரு கட்டத்துல ஹமிதா தின்பண்டங்களை வித்து தன்னோட வாழ்க்கைய நடத்துறாங்க. அவங்க வாழ்வின் இறுதி கட்டங்கள் மிக கொடுமையானதா இருந்துச்சு. 1986 அவங்க இறந்து போறாங்க. இந்தியாவோட முதல் மல்யுத்த வீராங்கனையான ஹமிதாவை கௌரவிக்கிற விதமா கூகுள் தனது முகப்புல அவரது படத்தை வெளியிட்டிருக்கு.